மாவாட்டுறதுனால எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 30 to 40 minutes ஆகணும். உளுந்து ஒரு மாதிரி ஊற வைக்கணும், அரிசி ஒரு மாதிரி ஊற வைக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம டயர்டா இருக்கோம் இல்ல உடம்பு முடியல அப்படிங்கறப்போ கண்டிப்பா மாவாட்டுறதுங்கிறது நைட்மேர். ஓகே, மாவாட்டலனா சப்பாத்தி சுடணும், பூரி சுடணும், அதுக்கு சைட் டிஷ் பண்ணணும்னு எக்கச்சக்க வேலை. அப்போ மாவு இல்லாம சவுத் இந்தியன் டிஷ்ஷும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், 30 minutes 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஊற வச்சு அரைக்கிறதுக்கே 15 நிமிஷம் போதும். சூப்பராக அப்படி சாஃப்டான இட்லி தோசை மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இட்லி நல்ல பந்து மாதிரியும் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு உளுந்தை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 to 10 minutes, அதாவது உளுந்து பார்த்தீங்கன்னா இப்படி நசுக்குனிங்கன்னா 2 உடையணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 minutes தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்படி ஊறினதுக்கு அப்புறமேல இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எவ்வளோ தண்ணி, யூஸ்வலாக நீங்கள் வந்து 1.5 கப் அளவுக்கு உளுந்தை சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி இன்னும் ஆக்சுவலி நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அது போட்டு இந்த மாதிரி மிக்சியில் நைஸ் மாவை அரைச்சிக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, மிக்சியில் நம்ம அரைக்கிறப்போ வந்து மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சூடாயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணணும். சில்டு வாட்டராக யூஸ் பண்ணுறப்போ மாவு வந்து சீக்கிரம் சூடாகாது. உளுந்து வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைகளில் இட்லி சூஜி ரவா அப்படின்னு விற்கும். ஸோ இந்த இட்லி ரவை பார்த்தீங்கன்னா ரவை தான், பார்க்குறதுக்கு அப்படியே ரவை மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரவை வந்து பச்சை அரிசியில் செய்கிறதுங்க. இது வந்து இட்லி சூஜி ரவா அப்படின்னு நம்ம கடைக்கில் விற்கும். ஸோ அதை வந்து கேட்டு வாங்கணும். இது வீட்லேயும் நம்ம ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம். அப்படி எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த இதே கப்பை வந்து 1.5 கப் அளவுக்கு உளுந்தை வந்து ஊற வச்சு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ அதே கப்பை எடுத்துகிட்டு இதில் வந்து 5 கப், அதாவது 1 கப் அளவுக்கு நான் உளுந்தை ஊற வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா 4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். ஸோ நான் ஒரு 1.5 கப்பு கம்மியாக தான் எடுத்தேன். ஸோ அந்தளவுக்கு எடுத்ததுனால நான் ஒரு 5 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். நம்ம சாதா இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதில் தான் இது செய்கிறது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி உளுந்தில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ரெகுலராக வந்து உங்கள் இட்லி மாவை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசியை வந்து எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் இல்லைனா 1 கிளாஸ் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து குறைண, அதாவது இது வந்து ஒரு மாதிரி பவுடர் ஃபார்ம் இல்லையா, ரவையாக வந்து குரணுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இதை வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் 6 கப் எடுக்கிற அளவு வந்து இதில் வந்து 5. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 5 கப் அளவுக்கு ரவையை இதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ ரவை மொத்தமும் சேர்த்ததுக்கு அப்புறமேல இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எந்த தண்ணியும் சேர்த்தலை. ஸோ 2 to 3 கப் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதோட நல்லா கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கிட்டத்தட்ட 5.5 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 கப்பாக பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பிகாஸ் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மாவு ரொம்ப தண்ணியாகி போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, என்னோட உளுந்து வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல டபுள் தி அமௌண்ட் வந்து நல்லா உப்பி வந்துச்சு. ஸோ உளுந்தோட குவாலிட்டியும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்கேஸ் உங்களோட உளுந்து வந்து ரொம்ப கரெக்டாக வரலை, ரொம்ப உப்பி வரலை அப்படின்னா நீங்கள் இன்னமும் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து 1 கைப்பிடி, அதாவது நான் ஆட் பண்ண குவான்டிட்டிக்கு இந்த மாதிரி 1 கைப்பிடி நான் ஆட் பண்ணுறது ஹிமாலயன் சால்ட்டு. நீங்கள் சாதா சால்ட்னால் இன்னமும் அதிகமாக ஆட் பண்ணணும். நான் நீங்கள் நார்மலாக இந்த தூள் உப்பு இருக்கலையே அதே போட்டும் கூட கரைக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த கல்லுப்பு போட்டு கரைச்சாதான் அந்த மாவு கரைச்ச மாதிரியே இருக்குது. நல்லா கையில் போட்டு கரைச்சிருங்க. இது கரைக்க கரைக்க தான் உங்களுக்கு வந்து கையை போட்டு நீங்கள் கரைச்சா தான் கண்டிப்பாக வந்து மாவு நல்லா பொங்கி நல்ல சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும். நீங்கள் கரண்டிலேயே நீங்கள் எவ்வளோ தான் கரைச்சாலும் கண்டிப்பாக வந்து இட்லி பொங்கவே பொங்காது. ஸோ கண்டிப்பாக கையில் கரைங்க. கையில் கரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கையில் கரைச்சிட்டு இதை அப்படியே எப்போவுமே இட்லி வந்து நம்ம எப்படி புளிக்க விடுவோம் அந்த மாதிரி ஒரு 5 to 6 hours வந்து இதை வெளியில் வச்சுருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கோல்ட் கண்ட்ரியில் இருந்தால் உங்கள் அவனுக்குள்ளே லைட்டை ஆன் பண்ணிவிட்டு வச்சுருங்க.
ஸோ 8 மணி நேரம் நான் வந்து நல்லா புளிக்க விட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு அப்படியே மேலாப்பில் எடுக்கவே கூடாது, நல்லா நம்ம கலந்து வந்துக்கணும். நான் இந்த மாவு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து அப்படியே ஒரு விப்டு க்ரீம் மாதிரி இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு. இதில் வந்து நான் இட்லி ஊற்றிட்டேங்க. இப்போ நான் அது பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி அப்படி மல்லிகைப்பூ இட்லினா இதுதான் மல்லிகைப்பூ இட்லி. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி அரைக்கிற மாவு கூட இவ்வளோ சாஃப்டாக வருமானு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து இட்லி வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசை கூட நல்லா செம்ம கிறிஸ்பாக ஹோட்டல் ஸ்டைல் இட்லி தோசை மாதிரி இருக்கும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ரவை வந்து கொஞ்சம் நெரு நெருந்தாங்க இருக்கும். ஐ மீன் ரவை இல்லை, இட்லி வந்து கொஞ்சம் நெரு நெருந்தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்சர் வந்து இந்த இட்லி கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து நல்ல சாஃப்டாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி மாதிரி வேணும் அப்படின்னா, ரவையை வந்து நீங்கள் உளுந்தை வந்து ஊற வைக்கிறப்ப ரவையிலையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஐ மீன் உளுந்து அரைச்சி டைரெக்டாக அதை சேர்த்து கலந்துக்கலாம். அப்போ வந்து நல்ல சாஃப்டாக முழு முழுன்னு உங்களுக்கு வந்து ரவை வந்துடும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவும் புளிக்க, அதாவது ஒரு மேக்ஸிமம் 7-8 மணி நேரம் தான், அதுக்கு மேலே வந்து புளிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். ஸோ அதையும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து உடம்பு சரியில்லாதப்பயோ இல்லை உங்களுக்கு டயர்டாக இருக்கப்பயோ இல்லை நீங்கள் பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை வீட்டில் மெயினாக கிரைண்டர் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். கடையில் மாவு வாங்குறது எவ்வளோ கெடுதல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேங்க. அதோடய ஐ பட்டன் மேலே வைக்கிறேன், இல்லைன்னா கீழே பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ கெடுதல், அவ்வளோ வந்து அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த மாவு கிரைண்டரை கழுவவே மாட்டாங்க, அது அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் தப்பிச்சுட்டு வெறும் 10-15 மினிட்ஸில் நம்மளே வீட்டில் வந்து மாவை ஊற வச்சு அரைக்கிறப்போ ஏன் நம்ம கடையில் வாங்க போகிறோம் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.